இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்ரீகாந்த் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி எல்லாம் நீயானை படம் ப்ரெஸ் மீட் வந்து நடந்துட்டுருக்கு. இந்த ப்ரெஸ் மீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த நாங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு வந்து எல்லா மக்களும் எல்லா சேனல்ஸாக பார்க்கும்போது இந்த படம் வந்து நல்ல படம்னு சொல்லிட்டு வராங்க. உண்மையாகவே நல்ல படம் இது. எல்லாம் நீயானை வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு அழகான ஒரு காதல் கதை, ஒரு அழகான கலைஞர் பேருக்கு என்ன நடக்குது, ஒரு பெரிய மெசேஜ் வச்சுருக்கார் கிளைமேக்ஸ் நம்ம டைரக்டர் பாலமுருகன் சார். கண்டிப்பாக வந்து அது உண்மையாகவே நான் படம் பார்க்குறப்ப ரொம்ப வியந்தேன். ஆக்சுவலாக உண்மையாகவே ரொம்ப அழகான மெசேஜ். நீங்கள் படம் பார்க்குறப்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அது உண்மையாகவே உண்மையாக நடக்கும் ஆக்சுவலாக ரொம்ப பேருக்கு ஆக்சுவலாக. அண்டு இந்த படத்தை வந்து ஹீரோ பற்றி சொல்லணும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் ஹீரோ. அதாவது காமெடியாக சரி, ஆக்ஷனாக சரி, ரொமான்ஸாக சரி, அந்த கிளைமேக்ஸ்லாம் ஒரு ஃபீலிங்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக. சொல்ல போனால் லைக் கிளைமேக்ஸ்லாம் வந்து ஆர்ஆராக பண்ணும்போது அவங்க ஹீரோ ஹீரோனோட பர்ஃபார்ம் பார்த்து நான் வந்து லைக் ஏன் நம்ம பிட் சாங்காக பண்ணக்கூடாதுலாம் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு பிட் சாங்கும் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் நடிப்பை வச்சே நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு பிட் சாங் பண்ணியிருக்கேன். ஹீரோயினும் ரொம்ப பண்ணியிருக்காங்க, நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் 5 சாங் இருக்குது. 5 சாங்கில் வந்து 4 சாங் வந்து நல்ல மெலோடியாக பண்ணியிருக்கேன் நான். ஒன்று வந்து நல்ல கமர்ஷியல் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லா சாங்குமே அண்ணாமலை சார் எழுதியிருக்காரு, ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. அண்ட் யுகே செந்தில் தாஸ் வந்து குமார் வந்து இந்த படத்தை கேமராமேன், ரொம்ப அழகாக காட்சியெலாம் சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தை ப்ரொடியூசர் வந்து முதல் தயாரிப்பு இது. கண்டிப்பாக அவங்க வந்து தொடர்ந்து தயாரிச்சுனே இருப்பாங்க. முதல் படமே நல்ல ஒரு அழகான கதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து எல்லாம் போய் தேட்டரில் பாருங்கள். இந்த படம் வந்து பெரியளவு வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் விஷ்ணு பிரியன் பேசுகிறேன். என்னுடைய முந்தைய படமான மை திரைப்படத்திலிருந்து எல்லாம் நீயானாய் படம் வந்து ஒரு மாறுபட்ட படமாக இருக்கும். அதில் வந்து ஒரு அரசியல் ரவுடி மாதிரியான ஒரு கதாபாத்திரம். இதில் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு பொறுப்பான ஒரு பையன். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டருக்கு வரதில்லைங்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற அந்த உறவு முறைகளுக்கு நடக்கிற விஷயத்தை ரொம்ப ஹியூமராக அழகாக சொல்லி மறுபடியும் குடும்பங்களை தியேட்டருக்கு வர வைக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த படம். அதோடு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு சின்ன அக்கறையோடு ஒரு நல்ல மெசேஜும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து ஒரு மலேசியாவில் ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்துகிறாங்க. அந்த விஷயத்தை அதே அக்கறையோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் தான் அவங்க படம் பண்ணணும்னு வந்து அதை படம் பண்ணி நல்ல விதமாக வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை நம்ம இந்த விஷயத்தை இவங்களுடைய அக்கறையை பாராட்ட வேண்டியதும் சப்போர்ட் பண்ண வேண்டியதும் நம்மளுடைய கடமை. ஸோ இந்த படம் நல்ல சமுதாயத்துக்கு நல்ல படமாகவும் அதே நேரம் வந்து உங்களுக்கும் எந்த வித போரும் அடிக்காமல் ஹியூமராக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு படம் தான். எல்லா விதமான பாடல்கள் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா சார் மியூசிக் பண்ணியிருக்காரு, யுகே செந்தில்குமார் சார் கேமரா பண்ணியிருக்காரு, ஐயப்பன் சார் எடிட் பண்ணியிருக்காரு. அதனால் பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் தான். அதனால் ரொம்ப குவாலிட்டியான படம் தான், அதில் எந்த வித டவுட்டும் இருக்காது. ஸோ எனக்கு என்னுடைய ஒரு மாறுபட்ட என்னுடைய நான் பரிசு பண்ணிட்டு வந்த படங்களில் இது ஒரு மாறுபட்ட படம் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மாறுபட்ட அனுபவம் இந்த படத்தின் மூலமாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் சானியா தாரா பேசுகிறேன். எல்லாம் நீயானை படத்தில் ஹீரோனியாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீச்சர் கேரக்டர், ஒரு ஹோம்லியான பொண்ணு. ஸோ வந்து இந்த படத்தில் வந்து இது வந்து ஒரு ஃபேமிலி ஃபேமிலி ஒரு ஸ்டோரி. எல்லோரும் வந்து ஃபேமிலி கூட வந்து உட்கார பார்க்குற மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ படத்தில் சாங்ஸ் வந்து டோட்டலாக 5 சாங்ஸ் இருக்குது. ஸ்ரீகாந்த் தேவா சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. படம் வந்து நல்லா ஹிட் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. நான் யுகே செந்தில்குமார், சினிமாடோகிராஃபர் ஆஃப் திஸ் ஃபிலிம். இந்த படத்தில் விஷ்ணு பிரியன் சானியா தாரா ஹீரோ ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ளே உள்ள அந்த கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பாட்னி, பயாலஜிங்கிறது எல்லாமே நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி டைரக்ஷன் பாலா, புது டைரக்டர் தான், ஆனால் இருந்தாலும் புது டைரக்டர் மாதிரி இல்லாமல் ஹி வாஸ் வெரி ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஆல்சோ வெரி அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஹோல் யூனிட்க்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாங்க. எடிட்டர் ஐயப்பன் வசந்த், ஆர்ட் டைரக்டர் பாலா, ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் டைரக்டர். சொல்லாமனோ ஹி ஹஸ் டன் எ குட் ஜாப். 3-4 சாங்கு நல்ல ஹிட் ஆக வேண்டிய சாங்ஸ் அது. ப்ளஸ் ஒரு செட்டு போட்டிருக்காரு ஆர்ட் டைரக்டர் பாலா. இட் இஸ் வெரி காஸ்ட்லி செட்டை பார்த்திங்க. இப்போ நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாங்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான இடத்துல பிக்சரைஸ் பண்ணியிருக்கோம். பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் திஸ் ஃபிலிம். எல்லா தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் நீயானை படத்தோட இயக்குனர் பாலமுருகன் நான் பேசுகிறேன். என்னோடய முதல் படம் இது. படத்தில் கதாநாயகனாக வந்து விஷ்ணு பிரியன், கதாநாயகியாக சானியா தாரா, காமெடி கேரக்டர் வந்து சூரி, சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் டெல்லி கணேஷ், அஞ்சலி தேவி, மீரா கிருஷ்ணன், வெள்ளப்பாண்டி தேவர், விஷாலினி, கொட்டாச்சி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக. இது இல்லாமல் படத்துக்கு மியூசிக் வந்து ஸ்ரீகாந்த் தேவா பண்ணியிருக்காரு. 6 பாடல்கள் பண்ணியிருக்காங்க. 6 பாடல்களுமே வெரைட்டி ஆஃப் சாங்ஸாக கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் 5 பாடல்கள் வந்து அண்ணாமலை சார் எழுதியிருக்காரு. 1 பாடல் வந்து கட்டளை ஜெயா, ஒரு புது கவிஞர்,
அவரும் சிறப்பாக எழுதியிருக்காரு. அது இல்லாமல் கேமராமேன் யூகே செந்தில்குமார், ஒரு 55-60 படங்களுக்கு மேல் பண்ண பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கேமராமேன், எனக்கு பெரிய சப்போர்ட்டிங்காக இருந்தார். எடிட்டர் வசந்த் ஐயப்பன், ஆர்ட் டைரக்டர் என் கே பாலா, அது இல்லாமல் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் மலேசியன் ப்ரொடியூசர்ஸ் புஷ்பவதி மேடம், பசுபதி சார், சிவபிரகாஷ் சார், மன்னன் சார், மைக்கேல் கணேஷ் சார், இவங்கெல்லாம் பெரிய சப்போர்ட்டிங்காக இருந்து எனக்கு படத்தை முடிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அது இல்லாமல் என்னோடய டோட்டல் டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி சொல்லிக்கிறேன். படம் நல்லா வந்திருக்கு, அடுத்த மாதம் வந்து படம் திரைக்கு வருது, படம் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் தியேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ். இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் மலேசியாவிலேருந்து ஸ்ரீ சுப்ரா யோகா ஜீவா ப்ரொடக்ஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனிலேருந்து மொத மொதல் நாங்கள் எடுத்த தயாரிப்பு இது. இது எல்லாம் நீயா என கதை. இது வந்து இதில் வந்து பாட்டு வந்து மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா, கேமராமேன் செந்தியகுமார், நம்மளோட நடிகர் நடிகர் காமெடியன் சூரி எல்லாம் நல்லபடியாக முடித்து இந்த படத்தை முடித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே சப்போர்ட் எல்லாம் கண்ட இருவனால் எப்பவுமே கிடைக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.